லைவ் வித் நேச்சர் சுபால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்களுக்கான மென் மென்டல் ஹெல்த் கேர் மென் கேர் டிப்ஸ் நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அதுபோல இன்றைக்கு ஆரோக்கியம் நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்த நிறைய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னே சொல்லலாம். எஸ் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய விஷயம் வீடியோ பார்க்கறதுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஆண்கள் எக்ஸ்பெஷலி வீடியோ பார்க்கும் பொழுது நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறச்சே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஹெல்த் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் சரி, பட் சுபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை நீங்களே க்ரியேட் பண்ண முடியும். இது நம்பர் ஒன். எவ்ரிடே நானும் சொல்லிட்டே இருக்கேன், ஆண்கள் வந்து பெர் டே உங்களோட ஹைட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மஸ்ட்டு நல்ல 4 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். அண்ட் உடற்பயிற்சி, சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கவே கூடாது. உடற்பயிற்சி ஃபிட்டாக இல்லைனாலும் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காகவாவது நீங்கள் உடற்பயிற்சி மஸ்ட்டு பண்ணணும். அண்ட் இன்றைக்கு கமெண்டில் கேட்ட ஒரு கேள்வி, நட்ஸு சாப்பிடணும்னு சொல்கிறீங்க, எவ்வளோ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஒரு ஆள் ஒரு ஆண் எவ்வளோ எடுத்துக்கணும், அந்த அளவு ரேஷியோ சொல்லுங்கள், அதனுடைய பலன்கள் என்ன? மேக்சிமம் ஆண்கள் நட்ஸு சீட்ஸ் எடுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் அளவுக்கு அதிகம்னு சொல்லலாம், பட் செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ ஒட்டு மொத்தமாக நட்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்நட்டு ஆல்மண்டு கேஷ்யூ இதெல்லாம் நட்ஸு வகையில் சேர்ந்தது. சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குக்கும்பர் சீட்ஸ் பம்ப்கின் சீட்ஸ் இது எல்லாமே சீட்ஸ். வித்தியாசம் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆண்கள் சாப்பிடும் பொழுது அதனுடைய பெனிஃபிட் என்ன தெரியுமா? விந்து எப்போவுமே நீர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் தொடர்ந்து இந்த நட்ஸும் சீட்ஸும் எடுத்துக்கும் பொழுது மெக்னீஷியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஜிங்க் விட்டமின்ஸ் மினரல் ஃபைபர் எல்லா சத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். ஸோ வால்நட்டும் ஆல்மண்டும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் கிடையாது, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆண்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கெட்டியாக பேஸ்ட் மாதிரி அந்த விந்து கண்டிப்பாக மாறும். அது மட்டும் அல்லாமல் விந்தில் அந்த உயிரணுக்கள் நல்ல உங்களுக்கு அபரிவிதமாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மஸ்ட்டு நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடணும். இப்போ நட்ஸு சீட்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் போல் அப்ராக்சிமேட்லி எடுக்கலாம். ஆனால் எவ்வளோ குவான்டிட்டியும் எவ்வளோ குவாலிட்டியும் எடுக்கிறோம் அப்படியே ஒரு 10 கிராம்லேருந்து ஒரு 15 கிராம் போல் எடுத்துக்கலாம். எல்லா சத்துமே சேரணும், பச்சை காய்கறிகள் சீ ஃபுட்ஸு ஆரோக்கியமான தண்ணீர் இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் எடுக்கும் பொழுது ஆரோக்கியம் அதிகமாகவே கிடைக்கும். இழந்து போன எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அஃப்கோர்ஸ் உணவுகள் கரெக்டாக நம்ம எடுக்கும் பொழுது ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்மளே க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி உலர் பருப்புகள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸோ உலர் பருப்புகள் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் போல அதாவது 10 கிராம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்கும். அந்த கைப்பிடி அளவுக்கு பாக்ஸில் போட்டுட்டு தேவைப்படுறப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். எனக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நட்ஸு வந்து நல்ல ஒரு 7-8 நட்ஸ் கிட்ட இருக்குது. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு நல்ல நெய்யில் போட்டு வறுத்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு காலம்பர பசும்பாலில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பாலோடு சேர்த்து பருகலாம் சாப்பிடலாம். அதே போல் ராத்திரியிலையும் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிடலாம். நெய்யிட்டு வறுத்து நீங்கள் சாப்பிட்றச்சே உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் வந்து ஆரோக்கியத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி அளவு இப்போ எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு தெரியாது. அப்போ 10 கிராம் அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் ஸ்கேல் வந்து வீட்டில் கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாரோடைய வீட்லேயும் இருக்கும். வெயிட் ஸ்கேலில் எடுத்துக்கோங்க, 10 கிராம் வருதா 15 கிராம் வருதான்ட்டு. ஸோ அளவு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து உணவு வந்து சரியாக கிடைக்கும். அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டாம், ஏன்னா பிரச்சனையே நமக்கே தெரியாமல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு வகை காரணம். இந்த நட்ஸு சீட்ஸ் இதெல்லாமே ஆண்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது விந்து நீராக இருக்குது, விரைப்பு பிரச்சனையாக இருக்குது, உயிரணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அப்படின்னா நீங்கள் நட்ஸு சீட்ஸு இந்த மாதிரி பருப்புகள் எல்லாம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பட் தொடர்ந்து சாப்பிடணும். ஒரு வாரம் சாப்பிட்டேன் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது தொடர்ந்து அதை கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நீங்கள் பண்ணும் பொழுது
உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் அஃப்கோர்ஸ் கிடைக்கும். நம்ம எந்த மாதிரி உணவுகள் ஆரோக்கியமாக எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஆரோக்கியம் நிறைந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்த்தி, டேக் கேர்.